ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்குது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விவோ V20 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த விவோ V20 வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கு தனியாக ஒரு புதிய ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா விவோட வி சீரீஸில் வந்து கேமராவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் இந்த மாடலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவில் ஒரு புதிய ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸே வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவோ மேட் இன் இண்டியா அப்படின்ருக்கு. இதோட சார் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.89 வந்து வாட்ஸ் 5 KG வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 8GB ப்ளஸ் 128GB வேரியண்ட்டில் வருது. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் மெலோடி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து சிம் எஜிட்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரண்டி கார்டு வந்து இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி வந்து பார்ப்போம். குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மொபைலை வந்து வெளில எடுப்போம். இதுதான் சன்செட் மெலோடிங்கிறாங்க விவோவில். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். பார்க்குறது செமையாக பல பலன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்மேட் டிசைனில் தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஒரு டபுள் கலரில் நமக்கு தெரியும். பயங்கரமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். கொரில்லா கிளாஸ் 5 தான் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா 6 சீரீஸில் எப்படி வந்து கேமரா கொடுத்தாங்களோ அதே மாதிரி டிசைனில் இந்த மாடலுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தின்னாக கொடுத்துருக்காங்க. வெறும் 7.48 mmக்கே வந்து இந்த டிசைனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொபைலை சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா 33 watts கொண்ட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாமல் ஹெட்ஃபோன் வந்து நமக்கு பாக்ஸில் இன்க்ளூடாக கொடுக்குறாங்க. பரவாயில்ல, பாக்ஸ்குள்ளே இருந்ததை எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்ட் பற்றி பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், அப்புறம் 3.5 mmக்கான ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கான ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் டிசைனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inch வந்து ஃபுல் HD ப்ளஸில் ஆம்லாட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 408 PPI கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு செம கிளியராக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 20:9 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080x2400 கொடுத்துருக்கனால உங்களுக்கு செம கிளாரிட்டியாக இருக்கும். இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் போன்றவில் வந்து நீங்கள் HD வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷனும் சரி கலர்ஸும் சரி பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இயங்குது. அப்டேட்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா பேக் சைடில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கேமராவோட வருது. இது வந்து 64 MP அண்டு 8 MP அண்டு 2 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ் சீரீஸில் கொடுத்துருக்க மாதிரி டிசைனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் 64 MP வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்திருக்கு. 8 MP வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 2 MP வந்து மோனோ கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் ஏகப்பட்ட புதிய ஃபியூச்சர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம்.
சேம் டைமில் வந்து ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் ஒரே நேரத்தில் நம்மளால் வீடியோ அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு புதிய ஃபீச்சரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப நமக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபியூச்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 44 megapixel வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கிளாரிட்டியாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நான் ரிவியூவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேம் டெஸ்ட், கேமரா டெஸ்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.